அது இந்த சாப்பாடு பாருங்க, சாப்பாடுலேயே உடனே மணந்த அருமையான சாப்பாடு, இதெல்லாம் வந்து ஹெல்த்தியான சாப்பாடு, ஓகானிக். நாங்களெல்லாம் நான் ஒரு விவசாயி, நம்ம சாப்பாடு இதெல்லாம் வந்து எங்களை பேரப்பிள்ளைகள். இது வந்து நாங்கள் இது யாருக்கு பாஸ் பண்ணுறோம், எங்களுடைய அடுத்த தலைமுறைக்குன்னு வர்றது. அதே நேரத்தில் எங்களுடைய சக கனேடியர்களுக்கு நாங்கள் எங்களுடைய கலாச்சாரத்தை காட்டுறோம், இவ்வளவு ரிச்சான கல்ச்சரை நாங்கள் எழுதுவாங்க. இதுகளை நீங்கள் செய்கின்ற இந்த அருமையான சங்கத்துக்குன அவருடைய தலைவி அவர்களுக்கும் அங்கே தான் சொல்கிறேன். அவருடைய பேரை கூப்பிட கஷ்டமாக இருக்கிறது. எங்களுடைய மிஸ் ஜோகரா அங்கி அவர்களுக்கும் எல்லா நிர்வாக உறுப்பினர்களுக்கும் இங்கே உங்களுடைய கரகோஷங்கள். இது வந்து அன்பா ஆதரவா, இது வந்து ஒன்று கூட, இது உண்மையிலே செலிப்ரேஷன். இதெல்லாம் நாங்கள் ஒரு விழாவாவோ இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம், விட நீங்களும் பார்க்க மாட்டீங்க. இங்கே வாரது கூடி குலாவி குமாலம் அடித்து சந்தோஷப்பாட்டு படம் படுத்து இதெல்லாம் வந்து எல்லாம் கணக்க விஷயங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் மெடிக்கல் தெரப்பி எல்லாம் கணக்க உங்களுக்கெல்லாம் ஆரோக்கியமான விடயங்கள் என்ன குளிருக்கு. ஸ்பெஷலி இந்த விண்டோவில் நீங்கள் வெளியால் வாரது பீத்த வெளியே சொல்லி நம் யூகாண்டி பீத்த பீத்த ப்ளூஸ் அண்ட் இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த ஒகேஷனல் அந்த டிஸ்ஆர்டர்னு இருக்குது, அந்த அஃபெக்டிவ் சீசனல் டிஸ்ஆர்டர்னு சொல்லி அந்த விண்டோவில் கிட்டத்தட்ட 10 to 15 விதமான கனேடியர்களுக்கு டிப்ரெஷன் இருக்குது விண்டோவில் மாத்திரம். அப்போ அதில் எப்படி பீட் பண்ணுறாங்க, அதில் எதிர்கொள்கிறாங்க, அதில் சவால் செய்கிறேன்னு சொன்னால் இப்படியான நிகழ்வு மழை ஜோராயங்கள் அங்கே சினிமா கையால் தான் முளைச்சிக்கிறேன் இன்னைக்கு முன்னிக்கிறேன் தெரியும் சார். அப்போ இது சிட்டி செய்கிறது இல்லைன்னா எங்கிட்ட ஃபெசிலிட்டியாக இருந்தாலும் மாக்கமான சார் இந்த கம்யூனிட்டி சென்டராக இருந்தாலும் இது இவ்வளோலாம் செய்யும். இது கிட்ட வந்து எங்களை சிட்டி வந்து செய்கிறது இல்லை. அப்போ எப்படியெல்லாம் செய்து இங்கே வழியால் வந்து இதை சேலஞ்ச் பண்ணி குளிர் குளிர்னு சொல்லி நாங்கள் அது மென்டலாக நாங்கள் எங்களை அப்படியே வீட்டுக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ளே இடப்பட்டிருக்கோம் வழியால் வாருங்க. இதெல்லாம் வந்து ஆரோக்கியமான விஷயம். எங்களை கலாச்சாரத்தை கொண்டு வாருங்க, மரபை கொண்டு வாருங்க, மற்றது நியாயமான ஆரோக்கியமான விடயங்கள் கூட. அப்போ இதை நாங்கள் செய்யும் மற்றது ஒன்று ரெண்டு விடயங்களோடு நான் சொல்லி முடிக்கலாம். இங்கெல்லாம் நிறைய ப்ரோக்ராம்கள் இருக்குது. இப்போ எனக்கு நான் உண்மையிலேயே சிட்டிலேருந்து நேரடியாக வந்து இந்த வைமெண்ட் ஆஃபீஸில் தான் நான் சேர்த்த மாற்றி நான் வேட்டி போடாதுன்னு மன்னிக்கணும். என்னது எனக்கு வேட்டி போட எனக்கு நிறையான விருப்பம். என்னுடைய சாவே சால்வையை தாழ்ந்தவர் எங்களுடைய மூர்த்தியை தான் அவர் சொன்னால் நீங்கள் சாவையை போடணும்னா மூர்த்தியை தான் இருக்கணும். ஒன்று ரெண்டு விடயங்களை சொல்லலாம். எங்களிடம் முதியவர்கள் என்னுடைய நண்பர் உங்களை தெரியும் ஜெயபாலனை கொண்டு வந்திருந்த பொழுது 3 வருடத்துக்கு முந்தைய நினைக்கிறேன் எங்களுடைய கவிஞர் ஜெயபாலன் ஆடுகளும் நடிகர் ஜெயபாலனை கொண்டு வந்து அவர் சொன்னார். ஒரு தோழி அவரை பார்த்து கேட்டால் அவருக்கு 70 வயசு இருக்கும். தோழா உனக்கு எத்தனை வயசு அப்படி கேட்குற உடனே எங்களை யார் கண்ட உடனே என்ன வயசு எங்களை இந்த ஊர். அப்போ அவருடனே திருப்பி அவர் அந்த கவிதை எழுதுறார், ஒரு பிரபஞ்சமான கவிதை. தோழி எனக்கு சாகும் வரையும் வாழ்கிற வயசு, இதுதான் எந்த வயசு. எனக்கு வயசு வந்து நம்பர்ல இல்லை, அது இங்கே எங்களுடைய ஏசியன் மைண்ட் சொல்றோம் அந்த வயசு. அவருடைய என்ன நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னென்றால், நீங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் வாழுற வயசை நீங்கள் இங்கே நிர்வகிச்சிருக்கிறீங்க. அதுக்கு உண்மையிலேயே அதான் கூட வயசு, அதை நீங்கள் வடிவாக கொண்டாடுறீங்க. அதே பொக்ஸ்ரோ தமிழ் சீனியர் சங்கம் வடிவாக செய்கிறது, அதுக்கு உண்மையிலேயே எனக்கு மனதை பிடிச்ச ஒவ்வொரு கிழமையும் நீங்கள் அதை பாலும் வதையும் சாகர வயது என்றதை நீங்கள் நிர்வகிச்சுக்கிட்டு காடு மாவாதுன்றது வீடு போகன்றது எல்லாத்தையும் நீங்கள் அந்த பேரியர்ஸ் எல்லாம் உடைச்சிட்டீங்க. இதுக்கெல்லாம் பவுண்டரி இல்லை. இந்த வரம்பு வழி எல்லாம் நாங்கள் எல்லாம் கமக்கார வரம்பு, அந்த வரம்பு வழி தான் நாங்கள் செய்வோம். அப்போ நான் ஒரு கமக்காரன் மகன், உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தந்தையர் எங்களுடைய தலைவி அடிமையாச்சுன்னா எங்களுடைய நாங்கள் வந்து இவ்வளோ காலம் 30-45 வருடங்கள் வந்து நாங்கள் மூச்சு விட்ட காலத்தை விட நாங்கள் அழுத காலங்கள்லாம் கூட விக்ரை மோதா விபரீத் உங்களுக்கு தெரியும். அப்போ எல்லாருக்கும் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நாவல் எழுதல உங்களுடைய குடும்பங்கள் நாங்கள் எவ்வளோ அவலங்களோட வந்த நாங்கள் இன்றைக்கு எங்களை மண்ணில் அவலப்படுகிறோம். ஆனால் இந்த மரபு பண்பாடுகளை நாங்கள் இந்த மண்ணில் இவ்வளோ செய்யலாம்ன்ற உண்மையிலேயே இந்த கனடிய மண்ணும் எங்களோட மக்களும் இவ்வளோ இதாக செய்கிற விடயங்கள் வந்து உண்மையிலேயே இந்த நம் மண்ணுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். அதோ மற்றது முதியோர்கள் வந்து எங்களுக்கு அடிக்கடி நான் சொல்கிறது வந்து எங்களுக்கெல்லாம் நிறைய சவால்கள் இருக்குது. எங்களுக்கு எங்களுக்கு எங்கள சவாலை விட எங்களுடைய இனத்துக்கிட்ட எங்களோட மக்களுக்கு இருக்கிற சின்ன சவால் விட நாங்கள் பெரிய சவால். நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அரசுக்கு போயிருக்கல ஃபைட்டிங் மூட்டில் தான் போவோம். எங்கள் எங்களுக்கு எல்லாம் நிறைய சீலிங் இருக்குது, கிளாஸ் சீலிங்கில் நிறைய சீலிங்கள் இருக்குது எங்களோட மக்களுக்கு உதவி செய்வதற்கு. எங்களை குறிப்பாக உடல் தமிழ் மக்களுக்கு மாத்திரமில்லை எல்லா சிறுபான்மை இனங்களை செய்கிற நிறைய தடைகள் இருக்குது. அந்த தடையில் உடச்சி கொண்டு வரோம், அதெல்லாம் பொலிசியல். அப்போ இந்த கம்யூனிட்டி சென்டரில் எடுக்கிறேன்டா அல்லது முதியோர்களுக்கான ஒரு ப்ரோக்ராம் செய்கிறேன்டா அவங்களுக்கு ஒரு அஃபோர்டபுளான
ப்ரோக்ராம் ரன் பண்றாங்க, இதெல்லாம் பாக்கிட்டு இருக்காங்க. சீனியர்ஸ் எல்லாம் அவங்க நிக்கிறெல்லாம் வசதியானாங்க. வெள்ளையாச்சி வெள்ள சீனியர்ஸ் இந்த வெள்ள நடத்த சீனியர்ஸ் இந்த வருமானத்தை வச்சுதான் உங்களை எல்லாம் பார்க்கணும். நாங்கள் சொல்றோம் அப்படி இல்லை. எங்கட சீனியர்ஸ் நியமிக்கிறேன், புதிய கனடியர்கள் இவருடைய நிலைமை வேற, இவருடைய குறைஞ்ச இயக்கத்துக்குள்ள தான் இவரோட வாழ்க்கை இருக்கு. அப்போ உங்களுக்கு எல்லாம் நீங்கள் மற்ற கவுன்சிலரை பார்த்துக்கணும். என்ன உங்களுக்கு சீனியர்ஸ் எல்லாம் என்ன வரையுங்க, உங்களோட வாட்டில் இருக்கிற ஆட்களுக்கு கஷ்டம் இருக்காங்க. நான் என்ன கஷ்டம் இருக்கேன் சொல்றதுல வெக்கம் இல்லை. என்ன கனடாவிலேயே வறுமை இருக்குது, கனடாவிலேயே வறுமை எல்லாம் கொண்டுக்குள்ள வாழ்ற இருக்கணும். மற்றது தேவையின் அடிப்படையில் நீட்சின் அடிப்படையில் தான் எல்லாருக்கும் உதவி இருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் தான் அந்த பாலிசிகளை நாங்கள் கொண்டு வரோம். அப்போ இப்படியான விடயங்களை செய்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். நீங்கள் எப்பயும் வந்து ஒரு மனைவி ஒரு சங்கம்ன்ற வரம்புகளை நீங்கள் நிற்காமல் நீங்கள் பல இடங்களில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, என்கேஜ் பண்ணுறீங்க. அது வந்து உண்மையிலேயே வேறு வைக்கத்தக்க விடியம். மற்ற இன்னொரு விடியம் முக்கிய சொல்ல வேண்டும் என்னென்றால், நாங்கள் வந்து எங்களுடைய மரபுகள் இதை வந்து நாங்கள் மரபுகளாக நாங்கள் பார்க்குறது இல்லை. ஏன்னென்று சொன்னால், நான் மார்க்கத்தில் நாங்கள் முதல் முறையாக அந்த பொங்கல் விழாக்களை செய்து நாங்கள் செய்கின்ற பொழுது பல அதிகாரிகள், வெள்ளி அதிகாரம் மேயர் தொடக்கம் செய்யவர்கள் பல அதிகாரிகள் கேட்டார்கள். தமிழ்க்கு இனத்தை பற்றி இப்படி தெரியும். நாங்கள் வந்து எங்களுக்கு நிறைய டேமேஜ் இருந்தது. என்ன நாங்களுக்கு தான் அந்த டேமேஜில் ரிப்பேர் பண்ணி கொண்டு வரணும் எங்களுக்கு உள்ளேருக்காங்க. ஏன்னா நாங்கள் எங்களோட சமூகத்து ஒரு பிராண்ட் நேம், நான் அடிக்கடி சொல்கிறது தமிழ் இனத்து ஒரு பிராண்ட் நேம் கம்யூனிட்டியாக உங்களுக்கு தெரியும். பிராண்ட் நேம் என்ன தெரியும், என்ன உட்படலாம் பிராண்ட் கம்யூனிட்டியாக நாங்கள் மாற்ற வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்கு. அப்போ அந்த பிராண்ட் நேம் கம்யூனிட்டியாக வரவேற்க எங்களுடைய அதிகாரிகள் கேட்டுச்சுன்னா, முதல் நாங்கள் 2009-7-8 வரைக்கும் நம்முடைய நீ கவுன்சிலராக வருவதற்கு முதல் எல்லாம் நாங்கள் தமிழ் கம்யூனிட்டியை ஒரு வயலண்டான சமூகமாக தான் பார்த்துனாங்க சொல்லிச்சு. தமிழ் கம்யூனிட்டி என்றால் இங்கே மற்ற சமூகம் மாதிரி இல்லை. அப்புறம் இந்த என்ன சொல்ல வரோம்னா, எங்களுடைய கலாச்சாரங்கள், எங்களை பிள்ளைகளோட டான்ஸ்கள் வேறுமையாக உங்களுக்கு தெரியும். நிவேதா என்ன, நிவேதா என்ன மாதிரி இங்கே பிறந்த பிள்ளை சுரேகா, சுவேதா வந்து எப்படி இங்க பிறந்த பிள்ளை, கனடிய நைசல் ஆந்தத்தையும் பாடி அதே மாதிரி தமிழ் கீதத்தையும் பாடுகின்ற ஒரு கனடா. அப்ப இப்படியான ஒரு இலக்கியான கனடா தான் நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி இங்க டான்ஸ் பண்ணியிருந்தா கலாமதி அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அருமையாக தமிழ்ல டான்ஸ் பண்ணியிருந்தா. அப்ப நாங்கள் அவர் சொன்ன விடயம் என்னென்றால், நீங்கள் இந்த மார்க்கம் தியேட்டரில், நீங்கள் இங்கே மார்க்கம் நாங்கள் சிவிக் சென்டரில் சிட்டி ஹோலில் நீங்கள் நடத்துகிற 12 வருஷமான ப்ரோக்ராம்களை பார்த்தா அப்புறம் தெரியும், நீங்கள் ஒரு செழுமையான கலாச்சாரத்திலிருந்து, ஒரு பழைய புராதனமான கல்ச்சரத்திலிருந்து வந்த ஒரு சமூகம் என்றதை நாங்கள் இப்போ உணர்றோம். அது என்னதால் வருது, இப்படியான நடன ஆசிரியர்கள், இப்படியான தமிழ் ஆசிரியர், இப்படியான சங்கங்கள், இப்படியான தலைமைகள் கூட தான் முதியோர் சங்க தலைமைகள் கூட எங்களுடைய கலாச்சார பண்பாடுகள் நாங்கள் பாசிட்டிவாக காட்டுறோம். அப்போ இப்படியான வரலாற்று கடமைகளுக்கு என்ன செய்கிறீர்கள், இப்படியாக செய்கின்ற உங்களுக்கு என்ன ஒரு நெடுகள் உங்களுடைய பிள்ளையாக நீங்கள் வரவழைத்து என்னை கௌரவித்து செய்கின்ற உங்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறி ஒன்றே மாத்திரம் சொல்கிறோம். நீங்கள் எங்கள் 14 வருடம் எங்கள் இந்த பொங்கலை பற்றி பேச போகிறோம். நாங்கள் வந்து பொங்கல் ஒரு கணக்காரணமா, நான் சின்னல இருந்து நாங்கள் சேறு படவோம் எங்களுடைய கையில். உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பொங்கல் ஃபார்மர்ஸின் சேலஞ்சஸ்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபார்மர்ஸ்கள் தக்கல் செய்யணும். அப்போ ஃபார்மர்ஸின் சேலஞ்சஸ்கள் எங்களோட ஃபார்ம்லாண்டு நாங்கள் இப்போ வெறுமன விழாக்கள் எல்லாம் நடத்துகிறோம், இதெல்லாம் செய்கிறோம். அவரோட ஒரு மெசேஜ் சொல்லணும் என்னென்னா, எங்களோட ஃபார்ம் லேண்டுகளை எங்களோட பயிர்களையெல்லாம் நாங்கள் அங்கே தக்க வைக்கணும், எங்களுடைய உரிமையாக்கணும். திரும்பவும் நாங்கள் கிழக்கு மாநிலத்தில் பல நண்பரோட கழிச்ச பொழுது உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாநிலத்துக்கு செழுமையான வயல் நிலங்கள் எல்லாம் வந்து பறிபட்டு போகின்றன, யார்கிட்ட போகிறோன்றெல்லாம் தெரியும் உங்களுக்கு தெரியும். அதனுபடியால் இதுகளெல்லாம் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். வெளிநாட்டில் உள்ள புலம்பெயர்ந்த மக்களால் தான் இதை பாதுகாக்க வேண்டும். அப்போ ஊர்களில் நாங்கள் தெரியும், நாங்கள் எங்களோட மண்ணுகளை பாதுகாக்கணும். நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்களுக்கு தெரியும், என்னென்ன சாப்பிட்றோன்னு தெரியாது. இல்லை மல்டிநேஷனல் கம்பெனிகள்ற கெமிக்கல்ஸ் பெஸ்டிசைட், ஒரு அப்பிள் பழம் கூட நீங்கள் சாப்பிடுறீங்களோட எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நாங்கள் எவ்வளோ கெமிக்கலை தான் நாங்கள் சாப்பிட்றோம். அப்போ விவசாயிகள் ஓர்கானிக் உடனே சமரில் மார்க்கத்தில் நாங்கள் ஸ்டாப் பண்ணாங்க. ஏழாம் வட்டாரத்தில் ஓர்கானிக் ஹோம் கார்டனிங் ப்ரோக்ராம் அது வந்து இன்றைக்கு அந்த நான் ஏழாம் வட்டாரத்தில் தொடங்கினது. இன்றைக்கு மார்க்கம் முழுக்கவும் அதை அமல்படுத்தி இருக்கிறார் என்றால், சமரில் எங்களோட முதியோர்களை வச்சு நாங்கள் அந்த இது செய்த நாங்கள் எங்கள் மரக்கறிகள் செய்து நாங்கள் அது வந்து இன்றைக்கு பல இடங்களில் வெற்றியாகிருக்கு. அப்போ விவசாயம் வந்து விவசாயிகள் மகிமை, இந்த விவசாயத்தை வந்து என்ன மாதிரி இந்த ஏர்பன் சொசைட்டியில் என்ன
Ganang itu biasa ada cewek orang mandor very important. Apabila pongal mana kena beri orang orang tenggelam ini. Apabila ini biasa jadilah orang pulang itu jodoh mereka kaji le. Uta barang yang kalau payah pada berada, uta berada, orang sah pada, nalla sah pada sah pada. Apabila ini adalah cewek orang nalla sehi ada yang kalau berada sehi saling berikan dari berkuri. Nana, ini beriya pesi itu le nama orang. Apabila beri orang beri orang kalau cewek orang mereka lari kena nampu ya. Ia pada senior semua orang mengadakan kemudian ramah malam beri ajar kita mengira arta program ini. Mereka lari ke nahlle anda agak, urusan zaman anda agak, nampi kita anda agak terendah di panen di amir bandar mana kuri. Ayat itu lengan kita wal untuk engkau le nampi irikan le, engkau le nampi irikan le orang ina, awal itu mengira nampi kita orang le irikan le kuri. Santap itu nampi kuri berapa berapa.